Hi students, in this video we are going to learn about chapter 14 continuation, Python get OPT module. So previous videos you learned about Python OS module and Python sys module. This video we are going to learn about Python get OPT module. The get OPT module of Python helps you to pass, split, command line options and arguments. This module provides two functions to enable command line argument parsing. So get OPT module idoda work enna appadina namba terminal window la ellame commands ah dhaan kudupom and the commands ellame sys module use panni namba ore array va namba vandu store panni vechirukom. So previous video la neenga learn pannirpinga sys.argv அப்படின்ற மாடியூலில் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம், கமாண்ட் லைன் அதாவது கமாண்ட் டெர்மினல் விண்டோவில் கொடுக்குற எல்லா கமாண்ட்ஸையும் நம்ம ஒரு அரேவாக வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அரே மீன்ஸ் லிஸ்ட்டு, லிஸ்ட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இந்த கெட் ஓபிடி மாடியூலில் இதோட ஒர்க் என்ன அப்படின்னா, நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க லிஸ்ட்டை ஆப்ஷன்ஸாகவும் ஆர்கியூமெண்ட்ஸாகவும் ஸ்ப்ளிட் பண்ணும். ஸோ திஸ் இஸ் த ஒர்க் ஆஃப் திஸ் கெட் ஓபிடி மாடியூல். ஸோ இதோட சிண்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா கெட் ஓபிடி டாட் கெட் ஓபிடி மெத்தடு. ஸோ கெட் ஓபிடி திஸ் இஸ் எ மாடியூல், இன் திஸ் மாடியூல் வி ஹாவ் எ ஃபங்க்ஷன் கெட் ஓபிடி. ஸோ வி ஹாவ் எ ஃபங்க்ஷன், ஸோ மாடியூல் நேம் அண்ட் ஃபங்க்ஷன் நேம் இஸ் இஸ் சேம். ஸோ திஸ் மெத்தட் பாஸஸ் கமாண்ட் லைன் ஆப்ஷன்ஸ் அண்ட் பராமீட்டர் லிஸ்ட். ஸோ இந்த மெத்தட் என்ன பண்ணும், நம்மளோட லிஸ்ட் ஆல்ரெடி நம்ம கமாண்ட்ஸ் எல்லாத்தையும் அரேவாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அரே அப்படின்னா லிஸ்ட்டு, அது என்ன பண்ணும், கமாண்ட்ஸ் ஆப்ஷன்ஸ் தனியாகவும் கமாண்ட் லைன் ஆப்ஷன்ஸ் தனியாகவும் பராமீட்டர் லிஸ்ட்டு தனியாகவும் ஸ்ப்ளிட் பண்ணும். இங்கே பார்ஸ் அப்படின்னா ஸ்ப்ளிட் அப்படின்னு மீனிங், ஸ்ப்ளிட் அப்படின்னா தனித்தனியாக பிரிக்கிறது. ஸோ வி வில் சீ தி சின்டாக்ஸ். First we have to write a OPTS, then a comma args is equal to, so OPTS appadina command line option, args means arguments, that is a parameter list, is equal to get OPT dot get OPT. So this method, this function, it have a three parameters, argv comma options comma long underscore options. So this method, this function, it contains a three parameters. So we will see what is that three parameters. So argv appadina enadhu, so already in sys module argv contain the command lines, all the command line it is stored in the form of a arrays, that is list. So that only we have in argv parameter. This is the argument list of values to be passed, splitted. So idhula store panni irukra list ah da nam enna panna porom, split panna porom. In our program the complete command will be passed as a list. So nam enna nu solrom, list appdin solrom. எல்லா கமெண்ட்ஸும் எந்த ஃபார்மில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம், இந்த ஃபார்ம் ஆஃப் அ லிஸ்ட்டு, தட் இஸ் அ அரே. ஆப்ஷன்ஸ், ஸோ ஆப்ஷன் மீன்ஸு த மோடு. ஸோ விச் மோடு, ஸோ ஆல்ரெடி யூ நோ தட் வி ஹாவ் டூ மோடு, ஒன் இஸ் அ இன்புட், அனதர் ஒன் இஸ் அ அவுட்புட். ஸோ வி ஹாவ் டு மென்ஷன் த மோட் இன் திஸ் பிளேஸ். திஸ் இஸ் அ ஸ்ட்ரிங் ஆஃப் ஆப்ஷன் லெட்டர்ஸ் தட் த பைதான் ப்ரோக்ராம் ரெகக்னைஸ் ஆஸ் ஃபார் இன்புட் ஆர் ஃபார் அவுட்புட். ஸோ வி ஹாவ் டு டெல் இன்புட்டா அவுட்புட்டா அப்படின்றத நம்ம சொல்லணும், இங்கே மென்ஷன் பண்ணணும். வித் ஆப்ஷன்ஸ் லைக் ஐஆர்ஓ, ஸோ ஐ மீன்ஸ் இன்புட், ஓ மீன்ஸ் அவுட்புட், தட் ஃபாலோட் பை எ கோலன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து அவுட்புட் ஃபைலுன்னு மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா ஐ ஹாவ் டு மென்ஷன் ஓ கோலன். ஃபார் எக்ஸாம்பிள் இன்புட் ஃபைல் மீன்ஸ் ஐ ஹாவ் டு மென்ஷன் ஐ கோலன். ஸோ லைக் தட் வி ஹாவ் டு மென்ஷன் ஹியர். ஹியர் கோலன் இஸ் யூஸ்டு டு டினோட் த மோடு. ஸோ கோலனை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம், மோடுக்காக வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இட் மென்ஷன் த மோடு. நெக்ஸ்ட்டு லாங் அண்டர் ஸ்கோர் ஆப்ஷன்ஸ். திஸ் பேராமீட்டர் இஸ் பாஸ்டு வித் எ லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ். இந்த இதில் இந்த பேராமீட்டரில் பார்த்தீங்கன்னா வி ஹாவ் லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ். இங்கே என்ன பேராமீட்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம் மெயினாக பார்த்தீங்கன்னா சி ப்ளஸ் ப்ளஸ் ப்ரோக்ராமோட பார்த்து, அதாவது அந்த சி ப்ளஸ் ப்ளஸ் ப்ரோக்ராம் எந்த பிளேஸில் ஸ்டோர் ஆகி இருக்கோ அந்த பிளேஸோட பாத் வந்து நம்ம இங்கே மென்ஷன் பண்ணுவோம். Argument of long option should be followed by an equal to sign. So, இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வி மென்ஷன் த
path of the C++ file name. So end we mention the equal to sign. In our program, the C++ file name will be passed as a string, and the I also will be passed along with to indicate it as the input file. So what we do, end of that file name we mention is equal to sign. Beginning of that file name we mention I. Why we are mentioning I means it is an input file. So we are going to pass the C++ program as an input file. So that's why we have to mention I. So these three parameters we have in this get opt function. So idhula pathina opts. So idhula enna store aagum appadina that the parameter list, then options, which options we are using, that is the mode, which mode, so that we have in this opts list. Next args. So adula enna irukum appadina namba split pannada values ellame enga store a irukum, args idula dhaan vandu store a irukum. So we will see that now. Get opt method returns the value consisting of two elements. So already you know this method, it contain two values. One is a command line option, another one is a parameter list. Each of these values are stored separately in a two different list arrays. So here we are using a two arrays, that is a list. One is a opts, another one is a args. Opts contain list of splitted strings like mode, path. So what we have in opts, we have a list of strings or enna irukku adha split panna strings namakku irukku. So what we have in that opts list na, we have the mode and the path. So which mode, input or output, then path means the c++ path. C++ enga store a irukku and the file oda path irukku edhula opts list la irukum. Next args contain any string if at all not splitted because of wrong path or mode. Sometime path vandu wrong a irukku illa mode vandu wrong a irukku appadina adala enga store aagum appadina args and the list and the array la dhaan vandu store aagum. Suppose there is a no error, மிஸ்டேக்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை, கரெக்டாக இருக்குது அப்படின்னா அந்த ARGS அந்த லிஸ்ட்டு வந்து எம்டியாக இருக்கும். பிகாஸ் ARGS வில் பி அண்ட் எம்டி அரே இஃப் தர் இஸ் அ நோ எரர் இன் ஸ்பிளிட்டிங் ஸ்டிங்ஸ் பை கெட் ஓபிடி மெத்தட். ஸோ இப்போ இந்த கெட் ஓபிடி மெத்தட் என்ன பண்ணுவோம், நம்ம கமெண்ட் டெர்மினல் விண்டோவில் கொடுக்குற எல்லா கமெண்ட்ஸையும் ஒரு லிஸ்ட்டாக வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ARGV அந்த ஃபங்க்ஷன் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இந்த கெட் ஓபிடி மெத்தட் என்ன பண்ணும், அது எல்லாத்தையும் வந்து ஸ்ப்ளிட் பண்ணும். எப்படி ஸ்ப்ளிட் பண்ணும், கமாண்ட் லைன் ஆப்ஷன்ஸ் தனியாக, பேராமீட்டர் லிஸ்ட் தனியாக ஸ்ப்ளிட் பண்ணும். ஸோ வி ஹாவ் அ டூ லிஸ்ட், தட் இஸ் அ டூ அரேஸ் டு ஸ்டோர் த ஸ்ப்ளிட்டட் வேல்யூஸ். ஒன் இஸ் அ ஓபிடிஎஸ், அனதர் ஒன் இஸ் அ ஏஆர்ஜிஎஸ். ஸோ ஓபிடிஎஸ் இந்த லிஸ்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னாக்கா நம்ம ஸ்ப்ளிட் பண்ண மோடு இருக்கும். ஸோ மோடு இருக்கும், நெக்ஸ்ட்டு பாத் இருக்கும். இந்த ஏஆர்ஜிஎஸ் இதில் இந்த லிஸ்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஸோ வென் வி ஆர் ஸ்பிளிட்டிங் த லிஸ்ட், வென் வி ஆர் ஸ்பிளிட்டிங் த ஸ்ட்ரிங்ஸ், இஃப் வி கெட் அன் எரர். ஸோ வாட் கைண்ட் ஆஃப் எரர், மேபி த பாத் இஸ் அ ராங், மேபி த மோட் இஸ் ராங். ஸோ இஃப் இட் இஸ் அ ராங் மீன்ஸ் தட் கேன் பி ஸ்டோர்டு இன் ஏஆர்ஜி yes list. Suppose there is a no error, there is a no mistake in the path and mode na, the args list will be an empty list. For example, the python code which is going to execute the c++ file p4 in command line will have the get opt method like the following one. So now we are going to execute one c++ file, and that c++ file name is a p4. So for that, how to write the command they given here, opts comma args is equal to get opt dot get opt. So here already you know we have three parameters, argv comma I colon. So I colon rather than the mode. Next we are using here square bracket I file is equal to, so I file, so file abindrathu c++ program oda path.
I means the we are receiving the C++ file in the input mode. So that's why we mentioned the I in front of the file. Then end of the file we have the is equal to sign. So in this where OPT contains, so OPT, OPTS and the list la enna values irukko, mode irukko, next C++ program oda path anga store aago. Next I means that is the option, nothing but mode should be followed by colon. So which mode we have to mention here. Next C colon double slash PYPRG double slash P4. Ipo C colon abdina C drive la PYPRG and the folder kulla P4 abdina C++ file irukku. So that is the path of the C++ file. In our example, since the entire command line commands are passed and no leftover arguments. So ellame inga command line arguments ellame namba list a store panni vechirukom. In this above example, pathina enda error me illa, namba enna pannom and the command line list a vandittu namba correct a split panni adu options a namba vandu store panni vechaachu. There is no arguments, there is no values in the arguments, so that means there is no error. அப்படினா அது எப்படி இருக்கும், the second argument args will be empty. Error இருந்தா மட்டும் தான் அது இந்த லிஸ்ட்ல ஸ்டோர் ஆகும், அப்படி இல்லனா அந்த லிஸ்ட் வந்து எம்டியா இருக்கும். If args is displayed using print command, it displays the output as a here they mentioned as a empty list. So if I want to know what value stored in a args means, so that time I can use the print statement. So with the help of a print statement I can see what is available in args list. So if we are printing na, it just display as a empty list. Why it is displaying as an empty list? There is no error in the program, that is no error in the mode and the C++ program path. Next one, you can check out the full list of Python standard modules and what they are for. These files are in the library, that is a lib directory. Lib means a library. Lib directory inside the location where Python is installed. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம 3 மாடியூல்ஸ் பற்றி தான் படிக்கிறோம், ஓஎஸ், சிஸ் அண்டு கெட் ஓபிடி மாடியூல். ஸோ ஐ வாண்ட் டு நோ வாட் ஆர் த மாடியூல்ஸ் அவைலபிள் இன் பைதான். ஐ வாண்ட் டு நோ மீன்ஸ் வென் வி ஆர் இன்ஸ்டாலிங் த பைதான் ப்ரோக்ராம் த ஃபோல்டர் வில் கிரியேட் இன் அவர் கம்ப்யூட்டர். அது எங்கே இருக்கும் அப்படின்னா உங்கள் கம்ப்யூட்டரில் லோக்கல் டிஸ்கு சி ட்ரைவில் இருக்கும். அந்த பைதான் ஃபோல்டருக்குள்ளே லிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா இந்த பைதானில் என்னென்ன மாடியூல்ஸ்லாம் இருக்குது அப்படின்ட்டு எல்லாமே டிஸ்பிளே ஆகும். ஸோ யூ கேன் ரெஃபர் தட் ஃபோல்டர் டு நோ த பைதான்ஸ் மாடியூல். ஸோ ஹியர் வி ஆர் யூஸிங் சம் மோர் கமாண்ட் டு எக்ஸிக்யூட் த C++ ப்ரோக்ராம். ஸோ சம் மோர் கமாண்ட் ஃபார் ராப்பிங் C++ கோடு. ஸோ ஹியர் 2 லைன்ஸ் ஆஃப் கோட் தே கிவன். If underscore underscore name underscore underscore is equal to within single quotation underscore underscore main underscore underscore they given here, end of the line we mentioned the colon. So this is the one code. Another line is main sys dot argv of one colon. So they given here. So we will see what is mean by this. Underscore underscore name underscore underscore. So it is a special variable in Python. So why we need this special variable we will see now. Since there is no main function in Python, so Python la pathina main function e kedaiyadu. So here we are using the interpreter to execute the Python code. So that's why there is no main function in Python. When the command to run a Python program is given to the interpreter, the code that is at the level 0 indentation is to be executed. So ipo C++ program la pathinga appadina it starts from the main function program execution. So main la irund start aagum. அதுவே இப்போ பைத்தானில் பார்த்தீங்க அப்படின்னா தர் இஸ் அ நோ மெயின் ஃபங்க்ஷன். ஸோ ஹவ் இட் இஸ் ஐடென்டிஃபையிங் வேர் டு ஸ்டார்ட் த எக்ஸிக்யூஷன்னா அட் ஜீரோ லெவல் இன்டன்டேஷன். ஸோ இன்டன்டேஷன் அப்படின்னா ஸோ வென் வி ஆர் டைப்பிங் த ப்ரோக்ராம் ஃபஸ்ட்டு லைனை வி டைப்
without a space. Beginning la endha oru space um illama just we start to type the code. Suppose when we are typing if else statement appa pathina if abindra statement ah nama enna pannuvom beginning la endu start panni type panniruvom. Next line pathinga abindna we give just four spaces thalli da nama enna pannuvom if kana statement ah vanda nama type pannuvom. Idhu dhaan enna nu solranga indentation abin solranga. So python program la pathinga abindna the execution it start at a level 0 adhaavadhu indentation e illama line irukku illaya adhil endha da enna pannu execution vandu start aagum. So idha vandu eppadi interpreter vandu handle pannadhu eppadi define pannadha with the help of a few variables. So ipa normal la pathinga abindna it execute the program at a zero level indentation. So it is using some special variables to overcome this. That variable only underscore underscore name underscore underscore. So is one such special variable which by default stores the name of the file. So in the variable la enna values irukum appadina name of the source file and the nama program execute pandrala python program and the python program oda name vandu in the variable la nama store panni vechirpom. If the source file is executed as the main program, so inga source file endradhu enadhu python program adha da enna solranga main program adhu vandu main program ah execute aachu appadina the interpreter sets the underscore underscore name underscore underscore variable to have a value as underscore underscore main underscore underscore. So நம்ம என்ன பண்ணுவோம் அந்த main function ஐ இந்த name அப்படிங்கற variableக்கு நம்ம வந்து assign பண்ணிடுவோம். Next underscore underscore name underscore underscore is a built in variable. So இது என்னது built in variable already இந்த variable python ல store ஆயிருக்கு which evaluates to the name of the current module. So current module oda name da nam enna pandrom inda variable ku assign pandrom. So when we are executing the program it will check whether the name variable and current module name is same or not. Adavadhu name variable la nam store pannirka values um current module oda name adavadhu main program oda name um same ah iruka appdin check pannom. Same ah irundha mattum dhaan adu program ah execute பண்ணோம் அப்படி இல்லைனா execute பண்ணாது. Thus it can be used to check whether the current script is being run on its own. For example இங்க syntax கொடுத்திருக்காங்க consider the following if underscore underscore main sorry name underscore underscore is equal to underscore underscore main underscore underscore. So next இங்க என்ன பண்றாங்க so இங்க main function ஓட நேம இந்த நேம் அப்படிங்கற வேரியபிள்க்கு அசைன் பண்றாங்க. சோ அந்த வேல்யூஸ் இங்க ஸ்டோர் ஆகும். சோ இட் இஸ் செக்கிங் whether it is equal or not equal. Equal means this condition satisfied அப்படினா mainsys.argv of a 1 colon. சோ இங்க பாத்தீங்க அப்படினா mainsys.argv. சோ இந்த sys.argv அதுல என்ன வேல்யூஸ் இருக்கும் அப்படினா நம்ம C++ ப்ரோக்ராம் யூஸ் பண்றோம்ல அந்த C++ ப்ரோக்ராமோட நேம்ஸ் வந்து இதுல ஸ்டோர் ஆயிருக்கும். இங்க 1 கோலன் அப்படினு கொடுத்திருக்காங்க. அப்ப இது இட் இஸ் an array இட் இஸ் a list. சோ இந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா இட் ஸ்டார்ட்ஸ் फ्रॉम a 0. அப்ப 0 பிளேஸ்ல என்ன இருக்கும் பைதான் ப்ரோக்ராமோட நேம் இருக்கும். 1 பிளேஸ்ல C++ ப்ரோக்ராமோட நேம் இருக்கும். Then the remaining line stored in this array. So first நம்ம என்ன பண்றோம் C python program நம்ம நார்மலா எக்ஸிக்யூட் பண்றோம். So that's why we are not passing the python program name as a argument. So that's why it is starting from C++ name. அதாவது C++ program ஓட நேம் வந்து first placeல இருக்கும். So that's why we are passing that C++ program as a argument here. If the command line python program itself is going to execute first then underscore underscore main underscore underscore contains the name of that python program and the python special variable name also contain the python program name. If the condition is true it calls the main which is passed with the C++ file as a argument. So as I said already main function of மெயின் ஃபங்க்ஷனோட நேம் வந்து இந்த நேம் வேரியபிளில் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்க வேல்யூ ஈக்குவலாக செக் பண்ணோம். ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் C++ ப்ரோக்ராமோட நேமை வந்து நம்ம ஆர்கியூமெண்ட்டாக பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ தென் இது ஸ்டார்ட் டு எக்ஸிக்யூட் த ஃபர்தர் லைன்ஸ். நோட் sys.argv 1 colon get everything after the script name file name
So here already in chapter 8 you learned about a string slicing. So string slicing abdina, I have a group list and the list la pathinga abdina ka which value I want to display, from where I have to start, where I have to end. So everything we can mention in that list. So that is a string slicing. So that's all in this video. In this video you learned about get OPT module. So this is a very important. You read this 1 or 2 times. Thank you, students.